கொன்றை குழை மாது மாணுதல் பாகனை யாது குலாவி அமரரும் தேவரும் கோது குலாவி குணம் பயில் வாரே வாழ்க வளமுடன் அடுத்ததாக கோது குழாவிய கொன்றை குளச்சடை மாது குழாவிய வாழ்நுதல் பாத பாகனை யாது குலாவி அமரரும் தேவரும் கோது வாழ்க குணம்பையில் இந்த பாடல் இந்த காம எண்ணங்களில் காதலில் பெண் மயக்கத்தில் பெண்கள் ஆண் மயக்கத்தில் சிற்றின்ப இன்பத்தில் உழல்பவர்களுக்கு நறுக் நறுக் நறுக்கு தெரிச்ச மாதிரி மிக அருமையா சொல்லியிருப்பாரு நான் வரி வரியா படிச்சுட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும் கோது குழாவிய கொன்றை குழச்சடை ஆச்சுங்களா இந்த வரியை நான் கடைசியில் விளக்கம் கொடுக்குறேன் அடுத்த மூணு வரி பார்த்துருவோம் மாது குழாவிய வாழ்நுதல் பாகனை அது என்ன மாது குழாவிய வாழ்நுதல் பாகனை பெண்களோடு இணைஞ்சு ஆற்றல் விரயம் செஞ்சுட்டு மூலாதார சுவாதிஷ்டான சக்கரத்தில் உழன்று கொண்டிருக்கும் மனிதர்களை ஆச்சுங்களா பெண் இன்பத்தில் மாதுவோடு குழாவிய வாழ்நுதல் பாகனை ஆற்றல் விரயம் செஞ்சு கொண்டு லிங்கத்தின் வழியாக ஆற்றல் கீழ்நிலையில் சிற்றின்பத்தில் விரயம் செஞ்சிட்டு இருக்கிறவங்கள ஆச்சுங்களா மாதுவோடு குழாவி குழாவிய வாழ்நுதல் பாகனை யாது யாது யாதுகுழாவின் யாரு துன்பத்தை கொடுத்து ஆற்றல் விரயத்தை ஏற்படுத்தி யாது யாதுகுழாவி அமரரும் தேவரும் கோதுகுழாவி குணம்பையில் வாரேன் ஆச்சுங்களா என்ன பண்ணுவாங்களாமா துன்பத்தில் உழன்று ஆச்சுங்களா துன்பத்தில் உழன்று அப்படியே லெசன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் ஆச்சுங்களா அதுதான் மாதுகுலாவிய வாழ்நுதல் வாழ்நுதல் பாகனை குலாவி அமரரும் தேவரும் என்ன பண்றாங்க பென்பத்தோடு குழாவிக் கொண்டு இருப்பவர்கள் துன்பத்தோடு குழாவி கொண்டு இருப்பார்கள் லெசன்ஸ் லேர்ன் பண்றதுக்காக அந்த லெசன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறவங்க கோதுகுலாவி குணம் பயில்வாரே அப்போ என்ன பண்ணணும்னா கோது அப்படின்னா உயிரணுக்கள் ஆச்சுங்களா வண்டுகள் வண்டுன்னு சொல்லுவாங்க இது ஒரு அடுத்த வரி சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும் கோதுகுழாவி குணம் பயில் நம்மளோட உயிரணுக்களை விரயம் செய்யாது நமக்குள்ளாக உயிரணுக்களை சேமித்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்து தெளிவடைவார்கள் எப்போ உயிராற்றலை விரயம் செய்யாது போது ஏன் அப்படி குணமாவார்கள் அப்படின்னா ஏன் உயிரணுகளை சேமிச்சு அப்படியே ஒழுக்கத்தில் இருந்தால் சரியாயிருவாங்களா அப்படின்னா ஆமா ஏன்னா முதல் வரிசலையே அதுதான் சொல்லியிருக்காரு கோதுகுழாவிய கொன்றை குளச்சடை கோதுகுழாவிய கொன்றற்ள இப்போ கொன்றை மலர் சூடக்கூடிய சடையை சூடும் இடத்தில் இறைவன் சகசிரார தளத்தில் இருக்கின்றான் அது கோதுகுழாவிய அப்படின்னா ஒரு மலரின் மீதாக வண்டுகள் மொய்க்குது ஈக்கல் மொய்க்குது தேன் மொய்க்குது அப்படின்னா அப்போ நம்முடைய ஆற்றல் ஒழுக்கத்தில் நிலைக்கும் போது மன விகாரங்களெல்லாம் அற்று ஐம்புலன் சின்ன சின்ன சக்கர ஆசைகளில் இருந்தெல்லாம் விடுபட்டு மேலை துவாரங்களில் மேலே வந்து சேரும் போது என்னாகுதுங்களாம்மா நம்முடைய ஆற்றலெல்லாம் மேலே இருக்கும் அந்த ஈசனிடம் நாம வந்து சேரும் போது இந்த சிற்றின்ப இருந்தெல்லாம் விடுபட்டு 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 உடலும் மனமும் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைய ஆரம்பிச்சிடும் ஆனால் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் மாதுகுழாவிய வாழ்வுகள் பெண்களோடு சிற்றின்பத்தோடு உழவி கொண்டிருப்பவர்கள் துன்பத்தோடு குழவிக் கொண்டிருப்பார்கள் ஆச்சுங்களா அவ அமரராக இருந்தாலும் தேவராக இருந்தாலும் அது நிதர்சனம் அதுக்கு பாடம் தான் படிச்சாகவும் அனுபவ பாடம் படிச்சாகவும் அது வந்து விடுபடணும்னா திரும்பவும் ஆற்றல் விரயம் செய்யாது கோது குலாவி குணம் பயில வேண்டும் அப்படி குணம் பயிலும் போது கோது குலாவிய கொன்றை குளர்ச்சடையில் மேலை துவாரத்தில் சகசிரார தளத்தில் வைத்து தவமாற்றி கொண்டே இருக்கும்போது எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும் ஆச்சுங்களா அதுக்காக அச்சியா சார் நான் வந்து இருபது வருடம் ஆற்றல் விரயம் பண்ணிவிட்டேன் இப்போது திடீர்னு ஒரு பத்து நாள் வந்து நான் துரியதவம் பண்ண சரியாயிருமா ஆகாது நீ இருபது வருஷமாக ஆற்றல் விரயம் பண்ணிவிட்டு பத்து நாளில் எப்படி சரியாகும் குறைஞ்சபட்சி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாச்சு அதுக்கான டைம் எடுத்துக்குள்ளிங்களா இயற்கையில் எல்லாம் மெது ப்ராசஸ்லாம் மெதுவாக தான் நடக்கும் ஒரு அழித்தல் என்பது ஒரு அறிவால் எடுத்துகிட்டு போய் வெற்றக்கு எந்நேரம் ஆகும் ஆனால் அது வளர்கிறதுக்கு தான் காலமாகும் அது மாதிரி ஆனால் அழிக்கும் வேலையை ஆற்றல் விரயத்தை பெண் இன்பத்தை பெரும்பாலான நேரத்தில் செஞ்சுட்டே இருந்துட்டு திடீர்னு குணமாகணும் அப்படின்னா இறைவன் பாதத்தை தவிர வேறு வழியே இல்லை திரும்பவும் படிக்கிறேங்க கோது குலாவிய கொன்றை குளச்சடை குலாவிய வாழ்நுதல் பாகனை யாது குலாவி அமரரும் தேவரும் கோதுகுலாவி குணம்பயில் வாரே வாழ்க வளமுடன்